ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம போண்டா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பெரிய வெங்காயம் வந்து நிறைய எடுத்துருக்குங்க. இதை வந்து நல்லா உரிச்சிட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி போண்டாவுக்கு நிறைய வெங்காயம் சேர்த்திக்க போகிறோங்க. வெங்காயம் சேர்த்து செய்கிற அளவுக்கு போண்டா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பெரிய வெங்காயம் நான் நிறையாவே இன்றைக்கி எடுத்துருக்குறேன். இதை வந்து நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஃபுல்லாக எல்லாமே நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேங்க. நிறையா நல்லா போண்டாவோடு சேர்த்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நான் போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு நான் டேஸ்ட்டுக்கு தகுந்த கல்லுப்பு தாங்க சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு நல்லா கரையட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு இப்போ மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேன். பாருங்கள், மாவு நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வாணலியில் எண்ணெய் வச்சுட்டா நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பெரிய வெங்காயம் வந்து நீட்டாகவும் கட் பண்ணலாம், இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாவும் போண்டா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆகிட்டுருக்கு. இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், கருவேப்பிலை கொத்தமல்லியோட வாசனை அப்படியே நல்லா மணக்குதுங்க. நீங்கள் போண்டா எப்போ செஞ்சாலும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அதிகமாக சேர்த்தீங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க, 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா போண்டா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயே 5 நிமிஷத்தில் ரொம்ப கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. டீ கூட வச்சு போண்டா சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா போண்டாவும் சுட்டு எடுத்தாச்சு.
பாருங்கள், மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.